வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வவுனியாவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக பூவரசன் குளம் போலீசார் தெரிவித்தனர். வவுனியா கற்பகுபுரம் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை தனது நண்பர்களுடன் மதுவிருந்து உபசாரத்தில் கலந்து கொண்ட இளைஞன் ஒருவர் மீது அங்கு வந்த குழுவொன்று கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதனையடுத்து காயமடைந்த இளைஞன் வவுனியா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் வவுனியா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சில்லாளியை சேர்ந்த 36 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான மைந்தன் இருதயராஜா என்பவரே உயிரிழந்துள்ளார். வவுனியா மருத்துவமனையில் சடலத்தை பார்வையிட்டு மாவட்ட நீதிபதி இது தொடர்பான வாக்கு மூலங்களையும் பெற்றிருந்தார். மேலும் சம்பவம் தொடர்பில் பூவரசன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே தலைமையின் கீழ் செயற்பட முன்வந்திருப்பதே எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். எனவே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற எந்த ஒரு பின்னால் தமிழர் அனைவரும் ஒன்றாக நிற்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். எனவே நான் அதனை ஆதரிக்கின்றேன். தமிழர்கள் அனைவரும் அல்ல தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் என்று நிறுத்தியிருப்பது தமிழருடைய ஒற்றுமையின் ஒரு அடையாளமாக நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். உலகமே எங்களை திரும்பி பார்த்து ஓகே தமிழர் வந்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அல்லது தமிழர் சமூகம் என்று ஒரு குடையின் கீழ் வந்திருக்கின்ற என்கின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வு இதில் நடைபெற இருக்கிறது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்னென்று பார்ப்பீர்களாக இருந்தால் மத்திய குழு அது பற்றி ஒரு கலந்துரையாடலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதன் முடிவில் நாங்கள் மிக விரைவில் எங்களுடைய முடிவு என்ன என்பதனை நிச்சயமாக அறிவிப்போம். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக திருகோணமலை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலில் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சா குகதாசன் தலைமையில் திருகோணமலை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் நீண்ட விவாதம் இடம்பெற்றிருந்தது. இதன் பின்னர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து சங்க சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தாம் விரும்புவதாகவும் குறித்த முடிவை மத்திய செயற்குழுவிற்கு அறிவிக்குமாறும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். குறித்த கலந்துரையாடலில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களினால் எடுக்கப்பட்டுள்ள முடிவு தொடர்பாக எதிர்வரும் முதலாம் திகதி இடம்பெறவுள்ள கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தெரியப்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை முடிவினை அறிவிக்காத நிலையில் வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்ட பின்னர் அவற்றை பரிசீலித்து முடிவினை அறிவிக்கலாம் என தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதேவேளை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் உள்ளிட்ட தரப்பினர் தமிழ் பொது வேட்பாளருக்கு வெளிப்படையாகவே ஆதரவினையும் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியினால் அதிகபட்சமாக 6 மாத காலம் தான் அப்பதவியில் இருப்பார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மேரிக்கம பிரதேசத்தில் இடம்பெற்ற சஜபா அரசியல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஹிருணிகா பிரேமச்சந்திர மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த 2000 நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசித்து அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட ஒருவரால் தற்போதைய இலங்கையை அபிவிருத்தி செய்ய முடியும் என நம்ப முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகபட்சமாக 2 பதவியில் இருப்பார் என்றும் அவருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள பல வழக்குகளை வாபஸ் பெறவே அவர் ஜனாதிபதி ஆனார் என்றும் தாம் முன்னர் தெரிவித்திருந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
குஜராத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கடந்த 4 நாட்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. குஜராத்தில் கடந்த 4 நாட்களாக இடைவிடாத தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வீடுகள் இடிந்தும் தண்ணீரில் மூழ்கியும் காணப்படுகின்றது. கடந்த திங்கட்கிழமை 7 பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று அதிகபட்சமாக 12 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து சுமார் 17,800 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக வதோதராவில் ஆகஸ்ட் 28 வரை 12,000 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு ராஜஸ்தானில் இருந்து சௌராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர்ந்து வரும் பலத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குஜராத்தில் கனமழை நீடிக்கும் என தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் மாநிலம் முழுவதும் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாடு இடம்பெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உறுப்பு நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் நாட்டின் வெளியுறவுத்துறை அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் மும்தாஸ் சாரா பாலோக் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதை சில நாடுகள் ஏற்கனவே உறுதிப்படுத்திவிட்டதாகவும் தெரிவித்த அவர் எந்தெந்த நாடுகள் கலந்து கொள்கின்றன என்பது பற்றிய தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் 255 கிலோமீட்டர் ஆழத்தில் 5.7 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இதுவரை சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 22 கோபா லிபர்டடோஸ் கால்பந்து தொடரில் சவ் பாலோ உருகுவேயின் கிளப் நேஷனல் அணிகள் மோதின. இதில் 27 வயதான ஜுவான் ஸ்கியர்டோ போட்டியில் பங்கேற்று விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் ஆட்டத்தின் 84th நிமிடத்தில் ஜுவான் ஸ்கியர்டோ திடீரென மைதானத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து பிரேசிலில் உள்ள ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் ஜுவான் ஸ்கியர்டோ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.